අපි හැමදාම මේ IMF එකකින් හරි තව කොයින් කොයින් ණයට IMF அல்லது வேறெங்காவது கடன் வாங்குவதனை இல்லாத செய்வதற்கான முறைமை ஒன்று நாட்டில் இருக்க வேண்டும். இதனை மாற்றுவதாயின் பாடசாலையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். 9ஆம் தரத்தில் தொழில் முயற்சியாண்மை பாடத்தினை உள்ளடக்க வேண்டும். எந்த ஒரு மாணவரிடத்திலும் தனிப்பட்ட திறமை ஒன்று உள்ளது. அந்த திறமையை அடையாளம் கண்டு அவர்களை தொழில் முயற்சிக்குள் ஈடுபடுத்த வேண்டும். இலங்கையில் 1.7% தொழில் முயற்சியாளர்களே உள்ளனர். இதனை 10% உயர்த்தினால் கடனுக்கு சாப்பிடும் நிலைமை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஏற்படாது. தொழில் முயற்சியாளர்களின் உருவாக்கம் அதிகரிக்கும் பொழுது தலா தேசிய வருமானத்திற்கான பங்களிப்பு அதிகரிக்கும். ஆசிரியர்களுக்கு தொழில் முயற்சி தொடர்பான அறிவு இல்லை. அந்த அறிவு உள்ள ஒருவர் தான் பிறதொருவருக்கு அது தொடர்பில் கற்பிக்க முடியும். தொழில் முயற்சி தொடர்பான அறிவுள்ள ஆசிரியர்களை நியமிக்குமாறு கல்வி அமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கின்றேன். மாணவர்களுக்கு 9ஆம் தரத்திலிருந்து தொழில் முயற்சி தொடர்பான அறிவாற்றலை வழங்கினால் இன்னும் 5 அல்லது 6 வருடங்களில் கட்டாயமாக 10 விதமான தொழில் முயற்சியாளர்களை பாடசாலை மட்டத்திலிருந்து உருவாக்க முடியும். அவ்வாறு இல்லாவிட்டால் பாரிய பிரச்சனையை நாடு எதிர்கொள்ள நேரிடும். வெளிநாட்டிலிருந்து டொலரை கொண்டு வரும் வரை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டிய நிலை ஏற்படும். எளிய சமூகத்தினருக்கு நான் ஒரு அழைப்பு விடுக்கின்றேன். வேலைக்குள் மட்டுப்படுவதை விடுத்து அதற்கு மேலாக தொழில் முயற்சியாளராகுமாறு கோருகின்றேன். எனக்கூட අපි අනිවාර්යයෙන් 10%කට කිට්වෙන්න විසායක බී කරන්න පුළුවන් විද්‍යාලයෙන්ම. එමෙ නැත්තම් ලොකු ප්‍රශ්නයකට මුහුණ දෙන්න වෙනවා. හැමදාමත් අපිට පිටරටින් ඩොලර් ටික ගේනකම් අපි බලාගෙන ඉන්න උදවියක් වෙන්න වෙනවා. තරුණ ජයවේට අපි ඉල්ලීමක් කරනවා, රැකියාවට කොටු වෙන්න එපා. එතනින් ඔබට යන්න, ගිහිල්ලා මේ විසායකත්වය ගන්න.